ஹாய் வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். நீங்கள் நினச்சதை சீக்கிரமாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அடுத்து அந்த டெக்னிக் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்கணும். அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்காக எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது லவ் அட்ராக்ஷன் டெக்னிக்கில் எல்லா டெக்னிக்ஸுமே வேலை செய்யும். ஆனால் எல்லோருக்குமே பலன் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயம் பலன் கொடுக்கும், பட் ஸ்லோவாக கொடுக்கும். அப்போது ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை ஸ்பீடாக வேலை செய்யும். இப்போது ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ஒவ்வொரு விதமானது. நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட, அதாவது உங்கள் மனநிலையிலிருந்து நீங்கள் அனுப்புகிற அந்த அதிர்வலைகள் ஏற்ற மாதிரி ஒத்து போனால் மட்டும்தான் நீங்கள் நினச்சதை ஸ்பீடாக ஒர்க் ஆகும். என்ன நினச்சிங்களோ அதை எந்த நேரத்தில் கேட்டிங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இப்போது விஷுவலைசேஷன் எடுத்துக்குவோம். விஷுவலைசேஷன் பண்ணுறவங்க, அதாவது காட்சிப்படுத்துதல், கற்பனை காட்சிப்படுத்துதல். அப்போது அந்த கற்பனை படுத்துகிறத நீங்கள் உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற பர்சன் இருந்தால் அது உங்களுக்கு ஸ்பீடாக வேலை செய்யும். எவ்ரி செகண்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நினப்பும் வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு ட்ரீமும் நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு எண்ணம் உங்களை தாக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இலக்குக்காக ஒரு 3 செகண்ட் நீங்கள் அந்த காட்சிப்படுத்துதலில் பண்ணுவீங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தாக்குமா? அப்போ அங்கே முழுமை பெறாது. அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த டெக்னிக் வேலை செய்யாது. அப்படி வேலை செஞ்சாலும் நீங்கள் எப்போ உங்களோட எல்லா தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் நிறுத்து உங்களோட இலக்குக்காக மட்டும் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, எஃபெக்ட் போடுறீங்களோ, அப்போ தான் அது அங்கே ஸ்பீட் எடுக்கவே ஆரம்பிக்கும். அதே போல் கிராட்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாதவங்களுக்கு அது கை கொடுக்காது, இல்லை ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவங்க நன்றி சொல்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் கிராட்டிடியூட் அவங்க ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். ஓ, இந்த இப்படி கிடச்சிருக்கு, நான் இது தானே நினச்சேன், இவ்வளோ தானே கிடச்சிருக்கு. இப்படி திருப்தி இல்லாத பர்சனாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கிராட்டிடியூட் அங்கே வேலை செய்யாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்கை, அதாவது உங்களுக்கு ஏற்ற டெக்னிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் உங்களோட இலக்குக்காக எந்த ஒரு டெக்னிக்கை, அதாவது மேனிஃபெஸ்ட் டெக்னிக் பண்ணுறீங்களோ அந்த பயிற்சி உங்களுக்கு மன நிறைவையும் அந்த இலக்கை அடைந்ததாக திருப்தியையும் தருகிறதோ அதுதான் உங்களுக்கு ஏற்ற சிறந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்காக அங்கே அமையும். இப்போது உங்களுக்கு உங்களோட எந்த இலக்காக இருந்தாலும் எந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனலில் நீங்கள் லவ் அட்ராக்ஷன் டெக்னிக் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதாவது 555 மெத்தட், 3 காயின்ஸு, மேஜிக் ஸ்டோனு, கிராட்டிடியூடு, வாட்டர் மேனிஃபெஸ்ட்ன்றது கொடுக்கறது மட்டும் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணால் அது வேலை செய்யும்னு நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன். அப்போது அதை நீங்கள் நல்லா பாருங்கள். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இலக்குக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்தால் அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்காக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.